நாட்டில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் சிகிச்சைகளில் மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக மூத்த குடிமக்கள் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை முன்னாள் மத்திய அமைச்சர் அஸ்வினி குமார் தாக்கல் செய்திருந்தார். அதில் மூத்த குடிமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகள் குறித்தும் குறிப்பிட்டிருந்தார். இதே போன்ற உத்தரவை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அரசு மருத்துவமனைகளுக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.